என் பேர் பாலாஜி. நான் ஜென்ட்ரோபட்டிக்ஸில் சர்வீஸ் இன்ஜினியராக இருக்கேன். அன்றாட வாழ்க்கையில் மனிதர்களை வந்து அவங்க கழிவு அவங்களே அழுகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நிறையா தோல் அரிப்புகளும் தோல் நோய்களும், அது இல்லாமல் மேனுவலில் இறங்கி வேலை பார்க்குறதால நிறைய பேர் உயிருக்கு பாதிப்பாகுது. ஏன்னா மேனுவலில் வந்து விஷவாயுகள்லாம் நிறையா இருக்கும். அதனால் அதில் அஃபெக்ட் பண்ணி அவங்களோட உயிர் போகிறதால அவங்க குடும்பமும் அன்றாட வாழ்க்கையிலே சமுதாயத்தில் கேள்விக்குறியாக நிற்கிறாங்க. அதுக்காகலாம் நாங்கள் ஒரு தீர்வாக எங்களோட இது முயற்சியில் நாங்கள் உருவாக்குற ரோபோட் தான் பேண்டிகார்ட். இது வந்து திருவனந்தபுரத்தில் ஜென்ட்ரோபட்டிங்கிற ஒரு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ரோபோட். இது இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆகி 2 வருஷம் ஆகுது. இதில் டோட்டலாக வந்து நாங்கள் வந்து 2 யூனிட், மெயின் யூனிட் ஒன்று வந்து ஆம் யூனிட்டுமோ, இன்னொன்று வந்து பக்கெட் யூனிட்டுமோ. பக்கெட் யூனிட் வந்து 16 லிட்டர் வரைக்கும் நம்ம கெப்பாசிட்டியில் வேஸ்ட்டாக அள்ள முடியும். ஆம் யூனிட் எதுக்குன்னா அது ஒரு மனிதனோட கைமாரியே இந்த ரோபோட்டில் வேலை செய்யும். அது மனிதனை உள்ளே இறங்கி வேஸ்ட்டை எப்படி மம்முட்டியில் வச்சு அள்ளுறானோ அந்த வேலையை வந்து இந்த ஆம் யூனிட் 360 டிகிரி வரைக்கும் சுழண்டு இதால் இந்த அள்ளி சென்டரில் வச்சு நம்ம பக்கெட் மூலமாக அள்ளி எடுக்க முடியும். இதோட மேனுவலுக்குள்ளது எவ்வளோ தூரம் இறங்கும்னு பார்த்தீங்கன்னா 18 ஃபீட் வரைக்கும் இறங்கும். இதோட தூக்குற வலு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350 கிலோ வரைக்கும் தூக்கும். இது நாங்கள் இதுக்கு 2 வெர்ஷன் லான்ச் ஆகிருக்கு. இது வந்திருக்கையில் இதான் அட்வான்ஸ் வெர்ஷன். கோயம்புத்தூரில் இதான் 1st வெர்ஷன் லான்ச்சிங் அட்வான்ஸ் வெர்ஷன். இந்த வெர்ஷன் நேம் பேண்டிகார்ட் 2.0. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து 5 இடத்துல நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். தஞ்சாவூர், கும்பகோணம், கோயம்புத்தூர், அப்புறமேட்டு வந்து தூத்துக்குடி. இந்த இடத்துலலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ரோபோட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகி போயிட்டுருக்கு. தொடர்ந்து ஓவராலாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா நாங்கள் 7 ஸ்டேட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ரோபோட் வந்திருக்கிறதால மனிதர்கள் இறங்கி வேலை செய்யாமல் இருக்கலாம். உள்ளே இறங்கி அவங்க கைகளை அழுக்கப்படுறதில்லை, அவங்க எதுவும் அவங்களுக்கு எந்த நோயும் வரப்போகிறதில்லை. அது மட்டும் இல்லாமல் உயிரிழப்பு இதில் நடக்காது. உயிரிழப்பு அது இல்லாமல் குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த மிஷின் வந்ததால் இது யூஸ் பண்ணுறதால உயிரிழப்பு இப்போ குறைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர் முனிசிபாலிட்டிக்கு